நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மச்ச பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். கையில் மச்சம் இருந்தால் என்னென்ன பலன் இருக்கிறது மற்றும் உடலில் எங்கெல்லாம் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை முறையில் வரக்கூடிய மச்சம் நம் உடலில் எந்த பகுதியில் வேண்டுமென்றாலும் வரலாம். மச்சமானது இயற்கை கொடுத்த வரம் என்றும் சொல்லலாம். ஆண்கள் உடல் பகுதிகளில் ஒவ்வொரு இடங்களிலும் மச்சம் இருக்கும். ஆன்மீகத்தில் ஒருவருடைய மச்சத்தினை வைத்து அவர்களுடைய முழு குண அதிசயங்களை நாம் அறிந்துவிடலாம். சில பேருக்கு பிறப்பிலேயே மச்சம் தோன்றும், சிலருக்கு பிறப்பிற்கு பின் மச்சமானது தோன்றும். மச்ச பலனானது பெண்ணிற்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் உள்ளது. முதலில் ஆண்களுக்கான மச்ச பலனை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொல்வது எல்லாமே பொது பலன் மட்டுமே. ஆண்களின் வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டகரம் கொண்ட வாழ்க்கை துணைவியார் அமைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டு புருவத்திற்கும் மத்தியில் அவர்களுக்கு மச்சம் இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்களுக்கு நெற்றியின் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல ஆண்களின் வலது தொடைப்பகுதியில் மச்சம் இருந்தால் பல வழிகளில் அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி செல்ல வேண்டாம், அதிர்ஷ்டமே உங்களை தேடி வரும். அதே போல ஆண்களுக்கு இடது தொடைப்பகுதியில் மச்சம் இருந்தால் பொருளாதாரத்தில் பல இன்னல்கள் நேரிடும். எனவே மிகவும் கவனமாக இருங்கள், அதற்குரிய பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். மூக்கின் மேல் மச்சம் இருந்தால் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆண்களின் உள்ளங்கால் பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்கள் வெளிப்பயணம் செய்வதை பெரிதும் விரும்புவார்கள். அடுத்ததாக ஆண்களுக்கு மூக்கின் இடது புறங்களில் மச்சம் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தினையும் நம்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். மேலும் இவர்களுக்கு தவறான பெண்ணின் நட்பு சிநேகம் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்களுக்கு மூக்கின் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் நினைத்ததை உடனே செய்ய வேண்டும் என்று துடிப்புடன் இருப்பார்கள். அடுத்ததாக இடதுபுற கன்னத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமை மற்றும் உயர்வு இரண்டையும் மாறி மாறி அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக ஆண்களின் வலது காதில் மேல் நுனிப்பக்கம் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருக்கும். இடது காதின் மேல் நுனியில் மச்சம் இருந்தால் அவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமாகும். வலது பாதத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் அனைத்து செயலிலும் விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆண்களின் இடது பாதத்தில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டு காதிலும் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பேசும் திறன், மற்றவர்களை வசீகரிக்கும் ஆற்றல், அனைத்து செல்வமும் அவர்களை வந்தடையும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்களின் தொண்டை பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்கள் திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு சொத்து கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும். ஆண்களின் கழுத்து வலதுபுறத்தில் மச்சம் இருந்தால் பங்காளிகள் மூலம் நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் சொத்தும் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்களின் கழுத்து இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிதமான நலன்குடன் வாழ்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆண்களின் இடது மார்பில் மச்சம் இருந்தால் ஆண் குழந்தைகள் நிறைய பிறக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பெண்களிடம் அதிகமாக அன்பை காட்டுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வலது மார்பில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது நடுத்தர நிலையில் இருக்கும், பெண் குழந்தைகளை நிறைய பெற்றெடுப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்களின் வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வயிற்றின் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் நல்ல குணத்தினை கொண்டவர்களாகவும் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் உழைத்து வாழ விரும்பும் எண்ணத்தினை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆண்களின் தொப்புள் பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்கள் வசதியான வாழ்க்கைக்கு உரிமையாளராக இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வலது தோளில் மச்சம் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனதை அழுத்திக் கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. வலது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் நல்ல நண்பர்களுடைய நட்பினை பெற்றிருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பெண்களின் கையில் உள்ள மச்ச பலன்களை சொல்கிறேன், கேளுங்கள். முதலாவதாக பெண்களின் வலது கை கட்டை விரலில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய நன்னடத்தையின் மூலம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் நிலைமை இருக்கும். அடுத்ததாக பெண்களின் உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய
வாய் பேச்சானது அதிகமாக இருக்கும். இதனால் தெரிந்தவர்கள் கூட பகையாவார்கள். அடுத்ததாக இடது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது அன்பாகவும் தன்மையாகவும் நடந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல வலது புறங்கையில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் நட்புடன் பேச ஆசைப்படுவார்கள். அடுத்ததாக இடது கை புறங்கையில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் தங்களுடைய நடத்தையினால் பலருடைய பகையை உருவாக்கிக் கொள்வார்கள். அதேபோல வலது கை சுண்டு விரலில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாதவர்கள் போல காட்சியளிப்பார்கள். அடுத்ததாக வலது கை மோதிர விரலில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் எப்பொழுதும் பிற்காலத்தை நினைத்து எச்சரிக்கையாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். பெண்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் மச்சம் இருந்தால் அவர்கள் மற்றவர்களை எப்போதும் புரிந்து கொண்டு செயல்பட மாட்டார்கள். பெண்களின் இடதுகை சுண்டு விரலில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை முறையானது நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கும். பெண்களின் இடதுகை மோதிர விரலில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் சாமர்த்தியமாக இல்லாமல் இருந்தால் பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இடதுகை நடுவிரலில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் அவர்கள் ஆன்மீக பக்தி அதிகமாக கொண்டிருப்பார்கள். அதே போல இடது ஆள்காட்டி விரலில் மச்சம் இருந்தால் அவர்கள் மற்றவர்களை எந்த நிலையிலும் ஏமாற்றம் செய்ய மாட்டார்கள். அடுத்ததாக இடதுகை கட்டை விரலில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் நேர்மையுடன் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக காலில் உள்ள மச்ச பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். பாதத்தின் நடுவில் மச்சம் இருந்தால் அவர்கள் செய்யும் அனைத்து செயலிலும் வெற்றி பெற்றுவார்கள், மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். மேலும் இந்த மச்சம் உடையவர்கள் கலைத்துறையினர், சினிமா நாடகத்துறையில் கொடி கட்டி பறப்பார்கள், இசைத்துறையிலும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். குதிகால் மேல்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் அல்லது அடிப்பகுதியில் மச்சம் இருந்தால் கூட இவர்கள் பயணம் செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு சிலருக்கு இந்த வெளிப்பயணம் மேற்கொள்வதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். மேலும் இவர்களுக்கு செல்வ வசதி, வாகன வசதி போன்றவை ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கால் விரலில் மச்சம் இருந்தால் அவர்கள் தனிமையை விரும்பவர்களாக இருப்பார்கள், யாரிடமும் அதிகம் பழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், எல்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மிகுதியான பொறாமை குணம் இருப்பதால் வாழ்வில் நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக கால் கட்டை விரலில் மச்சம் இருந்தால் இவர்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்கள் மீது அன்பு வைத்திருப்பார்கள். உதவிகள் இவரை தேடி வரும் அளவிற்கு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். அடுத்ததாக வலது பாதத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் நல்ல நோக்கத்தை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எளிமையான வாழ்க்கையும் ஆனந்தமாக வாழக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எல்லோரையும் எளிதில் நம்பக்கூடியவர்களாகவும் தீமை செய்தவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்ததாக வலது பாதத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். நேர்மையாகவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்களாகவும் நமக்கு தீமை செய்தவர்களை பழிவாங்கும் எண்ணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு வேலையும் முழு முயற்சியுடன் செய்து வெற்றி காண்பார்கள். அடுத்ததாக வலது பாதத்தில் இடது பக்கம் மச்சம் இருந்தால் இவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இறையாண்மை உள்ளவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்கள். அடுத்ததாக இடது பாதத்தில் மச்சம் உள்ளவர்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை சந்திப்பார்கள். இடது பாதத்தில் வலது பக்கம் மச்சம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் துன்பம், இன்னல்கள் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சிலர் மது பிரியர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று வெறுத்து ஒதுக்குவார்கள். முகம் எப்பொழுதும் வாடி சோகமாகவே இருக்கும். இடது பாதத்தில் இடது பக்கம் மச்சம் இருந்தால் அவர்களின் வெறுப்பை சம்பாதிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் வாழ மாட்டார்கள். அடுத்ததாக வலது தொடையில் மச்சம் இருந்தால் அவர்கள் இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாக பார்ப்பார்கள். இவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். பிறர் எண்ணங்களை கண்டறியும் சக்தி படைத்தவர்களாகவும் இவர்களை யாருமே ஏமாற்ற முடியாது. கல்வியில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவை அனைத்துமே பொது பலன்களாகும், பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் பலன்களாகும். உங்களுடைய தனிப்பட்ட ராசி நட்சத்திரம் இவற்றை நீங்கள் ஜோதிடரம் காட்டி உங்களுக்கான ராசி என்ன, பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, மற்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். இதே போல் உங்கள் உள்ளங்கை ரேகை சொல்லும் பலன் பற்றியும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள்.
உங்களுக்கு உங்களுடைய பொது பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.